ஒவ்வொரு கோவிலும் ஏதாவது ஒரு தனிச்சிறப்பு பெற்ற கோயிலாகத்தான் அமைந்துள்ளது. நம் நாட்டில் நம்மை சுற்றி எண்ணற்ற அதிசயங்கள் முந்தைய காலகட்டத்தில் நடந்திருக்கின்றன, இன்றும் நடந்து கொண்டுதான் உள்ளது. ஆன்மீகமாகட்டும் அமானுஷ்யமாகட்டும் நம்ப முடியாத, எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. இவ்வாறு நம் ஊரில் நடைபெற்ற தற்போதும் நடந்து வரும் ஒரு அதிசய கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அது வினை தீர்க்கும் திருத்தலமாகும். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம். இது 98வது சிவத்தலமாக உள்ளது. இங்கு ஆழகால நஞ்சை உண்டு தேவர்களை இறைவன் காத்தான் என்பது தொன்னம்பிக்கை. இக்கோவிலில் எழுந்தருளியுள்ள தட்சிணாமூர்த்தியினை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வியாழக்கிழமைகளில் திரளாக வந்து வழிபடுவது வழக்கம். இது எங்கே இருக்கிறது என்றால், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர கோட்டைக்கு உட்பட்ட ஆலங்குடி தாலுக்காவில் அமைந்துள்ளது அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில். புதுக்கோட்டையிலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த தலத்தை பேருந்து வாயிலாக பயணம் செய்தால் எளிதில் அடையலாம். நவகிரக தலங்களில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி குருத்தலமாக விளங்குகிறது. இத்தலத்தின் வரலாறு என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் வாங்க. குருத்தலமாக விளங்கும் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் சோழ மன்னர்களால் சுமார் 1900 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டதாகும். இங்கு ஆபத் சகாயர் சுயம்பு லிங்கமாக காட்சி அளிக்கிறார். இத்தலத்தில் உள்ள அம்மையாரின் பெயர் ஏலவார் குழலி என்ற சுக்கரவார அம்பிகை ஆகும். மேலும் விஸ்வாமித்திரர், முகுசுகுந்தர், வீரபத்திரர் பூசித்த தலமாகவும் இக்கோவில் விளங்குகிறது. அம்பிகை இத்தலத்தில் தோன்றி தவம் செய்து இறைவனை திருமணம் புரிந்து கொண்ட தலம் என்று ஒரு கதையும் இங்கிருக்கிறது. தட்சிணாமூர்த்தி உற்சவராக தேரில் பவனி வருவது தமிழகத்திலேயே இங்கு மட்டும்தான் என்பது இக்கோவிலின் மேலும் ஒரு சிறப்பாக உள்ளது. ஊரின் மையத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ள ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கிறது. இக்கோவிலில் உள்ளே நுழைந்தால் முதலில் நம் கண்ணில் அகப்படுவது அம்மன் சன்னதி, அடுத்ததாக மூலவர் சன்னதியும், பிறகு குரு சன்னதியும் தான். ஆபத் சகாயர் என்று அழைக்கப்படும் தட்சிணாமூர்த்தியின் சந்நிதி கிழக்கே நோக்கியவாறு அமைந்துள்ளது. மூலவரான குரு தட்சிணாமூர்த்தி தெற்கு கோஷ்டத்தில் உள்ளார். குரு தட்சிணாமூர்த்தியின் வழிபாடு இக்கோவிலில் பிரசித்தி பெற்றது என்பதால் இதனை தட்சிணாமூர்த்தி தலம் என பிரபலமாக போற்றப்படுகிறது. ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் இப்பகுதியில் தோஷம் நீக்கும் கோவிலாகவும் வழிபடப்படுகிறது. குறிப்பாக நாகதோஷம் உடையோர் இக்கோவிலுக்கு வந்து இங்குள்ள விநாயகரை வேண்டி சென்றால் தோஷம் நீங்கும் என்பது தொன் நம்பிக்கை. மேலும் திருமணத்தடை, குழந்தை பாக்கியம் உள்ளிட்டவற்றிலும் இக்கோவில் புகழ்பெற்றது. வேண்டிய காரியம் நிறைவேறியதும் இறைவனுக்கு சிறப்பு பூஜை செய்து படையிலிடுவதை இங்கு வருவோர் வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத வியாழக்கிழமையில் மட்டுமே குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இதில் பங்கேற்று வழிபடுவதன் மூலம் குருபலம் இருப்பவர்களுக்கு மாங்கல்யம் பாக்கியம் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் என நம்பிக்கை உள்ளது. வாழ்வில் முன்னேற்றம் இல்லையா? அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். இத்தலத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியை 24 முறை சுற்றி வந்த பின் நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதன் மூலம் தோஷங்கள் நீங்கி நன்மை விளையும். மேலும் முல்லைப்பூ அர்ச்சனை, சர்க்கரை பொங்கல், அன்னதானம் மற்றும் பாலாபிஷேகம் செய்ய சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி குரு பகவானின் அருள் பெருகுமாம். இக்கோயிலின் நடை திறப்பு எப்பொழுதென்றால் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மற்றும் புனர்பூசம், விசாகம், புரட்டாத்தி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுமாம். மேலும் அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்களிலும் குரு பகவானை வழிபடுவது சிறந்தது. நடை திறக்கும் நேரம் என பார்த்தால் காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 வரையிலும் இக்கோவில் நடை திறந்திருக்குமாம். இக்கோயிலுக்கு எப்படி செல்லலாம் என்று பார்த்தால், சென்னையிலிருந்து 318 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆலங்குடியை சென்றடிய செங்கல்பட்டு திண்டிவனம் வழியாக உளுந்தூர் பேட்டை அடைந்து விருத்தாச்சலம் வழியாக ஆலங்குடியை அடையலாம். அல்லது திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி வழியாக கும்பகோணம் வழியாகவும், உளுந்தூர் பேட்டையில் இருந்து அரியலூர் திருவையாறு வழியாகவும் ஆலங்குடியை அடையலாம். இந்த வழித்தடங்கள் பயண நேரத்தை மேலும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.
எங்கள் அறம் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.